முத்தழக விட்டு கொடுத்து எங்க வீட்டுல ஒரு விசேஷத்தை பண்ண முடியாது. இப்போ நீங்க இல்லாம என் பையனுக்கு நான் பேர் வைப்பனா? நாளைக்கான பிறமல முத்தலக பூமி கிட்ட ஒரு புதுசாக ஒரு தொட்டில் வாங்கிட்டு வந்துறாங்க. இதில் அமுதனோட குழந்தைய போடுறதுக்கப்புறம் நம்ம குழந்தைய போடணும்னு நினச்சேன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஸ்வேதா வந்துடுறாங்க. அப்போ நீங்கள் இந்த தொட்டில் தான் வந்து குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்வேதாவை சம்மதிக்கிறாங்க. ஸ்வேதாவோட அம்மா வந்து முத்தலகு விட்டுட்டு தான் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. முத்தலகை விட்டு கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடக்காதுன்னு சொல்லி பேச்சியம்மா வந்து மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்வேதாவும் எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்க, நீங்கள் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க.